சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் செப்டம்பர் 16 தேதிக்கான ப்ரமோ வெளியாகி இருக்கிறது. அதில் அப்பதா கேட்ட கேள்விக்கு தர்ஷன் சொன்ன பதிலை கேட்டு கோபமான கதிர் அடிக்கப் போகிறார். அப்போது அனைவரையும் அவமானப்படுத்தி ஈஸ்வரி எதிர்பாராத பதிலை சொல்கிறார். இந்த நிலையில் என்ன நடந்தது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். எதிர்நீச்சல் சீரியலில் முதல் முறையாக நேற்றைய எபிசோடில் தர்ஷன் ஜீவானந்தத்தை சந்தித்திருக்கிறார். ஆரம்பத்தில் வெண்பா ஈஸ்வரியிடம் பேசும்போது தர்ஷனின் முகம் மாறியது. பிறகு தன்னிடமும் பாசமாக வெண்பா பேசுவதை பார்த்து தர்ஷனின் மனம் மாறியது. அதைத் தொடர்ந்து ஜீவானந்தம் அங்கு வந்தபோது ஜீவானந்தத்திடம், உங்களை பற்றி எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாம் பேசும்போது நான் ஆரம்பத்தில் தப்பாக நினைத்திருந்தேன், ஆனால் இப்போது நேரில் உங்களை பார்த்த பிறகு உங்களிடம் பேசியதும் நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை என்பது புரிந்துவிட்டேன் என்று சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து ஜீவானந்தம் ஈஸ்வரி பற்றியும், அவர் படித்த படிப்புக்கு சரியான வேலையும் பார்க்கவில்லை, அதற்கான மரியாதையும் கிடைக்கவில்லை, அதுபோலதான் உங்கள் வீட்டில் இருக்கும் சித்திகளின் நிலைமையும் இருக்கிறது என்று பெண்கள் பற்றி பல விசேஷங்களை ஜீவானந்தம் பகிர்ந்திருந்தார். அதுபோல தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தை குறித்தும் உருக்கமாக பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து வீட்டில் நந்தினி தான் வாங்கிய சம்பள பணத்தில் எல்லோருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்திருந்தார். அந்த நேரத்தில் ஈஸ்வரிக்காக காத்து கொண்டிருந்த நிலையில் ஈஸ்வரி வீட்டிற்கு வந்ததும் ஸ்வீட் கொடுத்து நந்தினி சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதுபோல எபிசோடின் கடைசியில் குணசேகரன் வீட்டு மாடியில் நின்று கெத்தாக பார்ப்பது போன்று முடிவடைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து இன்று வெளியான ப்ரமோவில் ஈஸ்வரியும் தர்ஷனும் வாசலில் நிற்கும்போது பட்டம்மாள் தர்ஷனிடம், நீ ஏன்பா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலை அப்படின்னு கேட்க, அதற்கு தர்ஷன், அந்த ஆளு காசில் படிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல, அதற்கு நியாயம், ஏய் என்னடா அந்தாள் இந்தாளுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு பேச, கதிர் அதற்கு தர்ஷனை அடிக்க பாய்ந்து போகிறார். அதற்கு ஈஸ்வரி, என் பிள்ளைய கேள்வி கேட்குற உரிமை இந்த வீட்டில் எவனுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறா. இப்படியாக ப்ரமோ முடிவடைந்திருக்கும் நிலையில் இன்றைய எபிசோடில் குணசேகரன் காட்சிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று மாடியில் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என் பிள்ளை என்று விசாலாட்சி கூறியிருப்பார். அதுபோல இப்பொழுது மாடியில் நின்று இவர்களுடைய சண்டையை பார்த்து முறைத்தபடி இன்றைய எபிசோடில் குணசேகரன் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.